ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம இந்த பாட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பற்றி ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த டைமுக்கு ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உன்னை தப்பாக தான் நினைப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ எல்லாம் என்னத்தை போய் அப்ராட்லெலாம் படிச்சுட்டு வந்த, என்ன உனக்கெல்லாம் வந்து இவ்வளோ கேவலமாக வேலை செய்து மைண்டு, ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன டைமுக்கு அவள் வெளியில் போகிறான்றதை பார்த்து நீ கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இவள் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கா. இவனுக்கும் புரிஞ்சிடுது, கோவத்தில் ஏதோ நம்ம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இவன் என்ன சொல்றேன்னா, உன்னோட ஹோட்டலில் வந்து நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து நல்லபடியாக நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, இங்கே இருக்க ஒரு ஒருத்தரும் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. என்ன நீ சொல்கிற கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்காங்கன்னா, யாருமே இங்கே சந்தோஷமாக இல்லை வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், பின்ன எல்லாரையும் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்துகிற தெரியுமா, எல்லாரும் வந்து பயத்தில் தான் வேலை செய்கிறாங்க, யாரும் வந்துட்டு அவங்க ஈடுபாடோடையும் சந்தோஷத்தோடையும் வேலை செய்யல, உனக்கு பயந்துக்கிட்டு எப்போ நீ வேலையை விட்டு அனுப்பிடுவியோ, ஐயோ பெண்ணை கீழே போட்டால் வேலையை விட்டு அனுப்பிடுவான், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இவன் சரியான சிடுமூஞ்சி, இவன்கிட்ட பயந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பயந்து பயந்து சாகுறாங்க. இங்கே யாருமே வந்துட்டு அவங்களோட ஈடுபாடோடு வேலை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, உனக்கு கோபம் வந்துருச்சு, நீ திட்டணும்னு நினைச்சிட்ட, எவ்வளோ திட்டணும்னு நினைக்கிறியோ திட்டிடு, என்கிட்ட எல்லா கோபத்தையும் காட்டிடு, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உண்மைதான், கோபம் இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு நிம்மதியே இல்லை, நான் வந்து ரிலாக்ஸா வெளியில போலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சேன், உன் மூஞ்சில முழிச்சம் பத்தியா, என்ன என்னென்னலாம் நீ பேசிட்ட, இதனால எனக்கு சந்தோஷமே போச்சு, என்னோட ரிலாக்ஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. உனக்கு என்ன இப்ப ரிலாக்ஸ் பண்ணோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை கையை பிடிச்சி வேக வேகமா காருக்கு இழுத்துட்டு போறான். அப்புறம் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க ரொம்ப ஹைட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான், அவளுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை இந்த ஒயினியை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். உனக்கு வேணாமா, நீ குடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறானா, இல்லை எனக்கு அலர்ஜி, நான் குடிக்க மாட்டேன், நீ குடிச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது, என்ஜாய் பண்ணிக்கோ, உன் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சரக்கு கொஞ்சம் உள்ளே போன உடனே இவ பேச ஆரம்பிச்சிடுறான், நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல, ஒரு ஒரு ஸ்டாஃபையும் வந்து நான் ஃபயர் பண்ணுறேன், உன்னை ஃபயர் பண்ணுறேன், நீ வேலையை விட்டு வெளியில் அனுப்பிட்டே இருந்த அப்படின்னா உன்னோட கம்பெனி எப்படி நடக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்துட்டு ஐயோயோ இவன் சிடுமூஞ்சி, இவன்கிட்ட வேலை செய்யவே முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டாங்க, அப்போவும் உன் கம்பெனி வந்து நாசமாக தான் போவோம், ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்க கற்றுக்க, உன் கூட இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறமா வெளில இருக்கிறவங்களெல்லாம் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறா. ஹீரோவுமே வந்து இதெல்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே அவள் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு வந்து என்கிட்ட சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை நான் போய் கற்றுக்கிறதுக்கோ பெரியவங்க யாருமே இல்லை, நான் அந்த மாதிரி தான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், மற்றபடி இந்த ஸ்கூலில் போய் படித்து அப்போ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாலேஜ்னு கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், கவலைப்படாத, நான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்தேன், அங்கே தான் படிச்சுட்டும் வந்தேன், அதனால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீ என்கிட்ட எவ்வளோ வேணுமோ கற்றுக்கலாம், உனக்கு அந்த பெர்மிஷனை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறா, உன்கிட்ட நான் கற்றுக்கணுமா, விளங்குன மாதிரி தான், நீ தான் கோல்டன் கீ கிட்ட நிறைய கற்றுக்கணும், அவரை மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஆளை நான் பார்த்ததே கிடையாது, சான்ஸே இல்லை அப்படின்னு அவனை புகழ்ந்துக்கிட்டே இருக்கா. இவனுக்கு செமையாக வெறியாக இணைப்பு, நான் அவன்கிட்ட கத்துக்கிட்டுமா, அவன்கிட்ட கத்துக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, என்கிட்ட கத்துக்கிறதுக்கு தான் அவனுக்கு நிறைய விஷயம் இருக்கு, உனக்கு டேஸ்டே கிடையாது, என்ன சொன்ன எனக்கா டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பயங்கரமா அடுக்கி அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோக்கு தான் போதை ஏறிடுச்சு இல்லையா, அவ பேசிக்கிட்டே இருக்கிறத வந்து அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டே இருக்கான். ஓ, மூஞ்சி பூரா என்ன இருக்குது தெரியுமா, மூணே மூணு விஷயந்தான், ப்ராஃபிட் ப்ராஃபிட் ப்ராஃபிட், இந்த ப்ராஃபிட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை உன் மூஞ்சில அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது. ஏய், ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா கம்பெனி எப்படி நடக்கும், உங்கள் எல்லாருக்கும் எப்படி சேலரி கொடுக்க முடியும், என்ன நீ லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறான். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, பணமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பொன்மொழியை அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்கே போதை ஏறிக்கிட்டு பயங்கரமாக ஹீரோயினை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த ஹோட்டலை விட்டு நீயே போனால் கூட நான் போக மாட்டேன், வேணும்னா நீ வேலையை விட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இவன் போய் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் பொறுமையா அப்படின்னு வந்து பின்னாடியே வந்துடுறா. வந்த உடனே அவள் வாயை மூடிக்கிறா. இவன், ஐயோ என்னடா பண்ணு, நீ எதுக்குடா இப்போ இவ்வளோ போய் கிஸ் பண்ணு, வர வர உனக்கு தாண்டா டேஸ்டே இல்லாமல் ஆயிடுச்சு, ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போறேனே தெரியலையே அப்படின்னு குழப்பமா, ஐயோ எனக்கு ரொம்ப தலையெல்லாம் வலிக்குது, எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, மட்டமான சரக்கு கொடுத்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்டை போடுறான். இவன் உடனே ஆரம்பிச்சிடா, ஏ இப்போ எதுக்காகடா நீ என்ன கிஸ் பண்ணு, எதுக்காக கிஸ் பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு உலுக்கிட்டு இருக்கா. இவன் கம்முன்னு அப்படியே படுத்துடுறான், கதறி கதறி அழுதுகிட்டே செருப்பை கட்டி அடி அடின்னு அடிக்கிறா.
அட நாயே ஏன்டா இப்படி பண்ண, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இவன் போதெல்லாம் ஏறல, இவன் சும்மாவே அப்படியே படுத்து தூங்குற மாதிரி தூங்கிடுறான். அதுக்கு அடுத்து இவளுமே இன்னும் காண்டாயிட்டு இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து அடிச்சிடுறா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேமான்ற மாதிரி இவ சரக்கு அடிச்சுட்டு இவள அவன் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஐயோ என்னடா இது கட்டின்னு இருக்கோம் அப்படின்ட்டு வேக வேகமா எழுந்துக்கிறா. இவனும் இங்க முடிச்சிட்டு தான் இருக்கான், இருந்தாலுமே எழுந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துட்டே இருக்கான். இவளுக்கு மறுபடியும் அப்பதான் ஞாபகம் வருது, ஏய் நேத்து என்னை கிஸ் பண்ணல, நீ மரியாதையா எழுந்துடுறா, எதுக்கு என்னை கிஸ் பண்ண பதில் சொல்லிடா, ஒருவேளை உனக்கும் என் மேல லவ் எதனா இருக்கா என்ன, ஐயோ லவ் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அது வந்து ஒரு சாதா போதையில கிஸ் பண்ணியிருந்தா கூட சரி அதுக்கு எதுவும் மீனிங் இல்லைன்னு விட்டுடலாம், ஒருவேளை இவனும் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பயங்கர குழப்பம். சொல்லுடா எழுந்து பதில் சொல்லுடா, கண்டிப்பா நீ பதில் சொல்லிதான் அவனு சொல்லிட்டு அவனையும் என்னென்னவோ பண்றா, பலார் பலார்னு கன்னத்துல அறையறா, எழுப்பி உட்கார வச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறா, நீ என்ன வேணா பண்ணிடி, நான் எழுந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டு இருக்கான். அப்படியே தோல்லியை சாச்சு கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்கார வைக்கிறா. என்ன கார இவ தானே ஓட்டிட்டு போய் ஆகணும், இப்போதைக்கு இவன் தான் நடிச்சுக்கிட்டே இருக்கானே. எங்க ஹோட்டல் ஆண்ட இப்பதான் வந்து நம்ம கோல்டன் கீ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். நைட்டு என்ன விட்டுட்டு நீ மட்டுமாவது கான்செர்ட் போனியா, நீயும் ஃப்ரெண்டும் போனீங்களா, எப்படி இருந்தது, ரிப்ளை பண்ணு அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் திரும்பி பாக்குறான், பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கார்ல இருந்து இறங்கி அவனை போய் திறந்து பார்த்து எழுப்பிட்டு இருக்கா. ஹீரோ அங்க விட்டுட்டு அப்படியே ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம கோல்டன் கீ எதுவும் கேட்காம அவன் சைலண்டா உள்ள போயிடுறான். ஹீரோ அப்பாடா போயிட்டாளா அப்படின்னு சொல்லி இப்பதான் மூச்சை விடுறான். இங்க காலையில தயா வந்து நம்ம ஹீரோயினை எழுப்புறா. ஏய் என்னடி ஆச்சு, நைட்டு ஏன் வீட்டுக்கு வரல, நீ இப்பதான் வந்திருக்க அப்படின்லாம் கேள்வி கேட்கறா. ஏய் என்ன விடுடி, என்னால முடியல, நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே இல்ல. ஓ நைட்டு பூரா அப்ப கோல்டன் கீ கூடியதான் இருந்தியா, செம என்ஜாய்மெண்டா, என்ன ஆச்சு அப்படின்னு கயா கேக்குறா. ஏய் அதெல்லாம் இல்லடி, நீ வேற அதெல்லாம் பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது கயா உடனே கேக்குறான். ஏய் உண்மையை சொல்லு, நீ தான் வந்து கெஞ்சி கேட்டு என்ன வேலையில கண்டினியூ பண்ண வச்சியா அப்படின்னு சொல்றா. உடனே ஏய் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இல்ல இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவருக்கு என்ன பிடிச்சதான் பேசுறாருன்னு நினைச்சு நானே அவர்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டேன், அவர் முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு, அதனாலதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றா. ஆபீஸ்ல வந்துட்டு கோல்டன் கீ ஹீரோயினை பார்த்துட்டு அப்புறம் கான்செர்ட் நல்லா இருந்ததா, உன் ஃப்ரெண்டு கூட போனியா அப்படின்னு கேட்கறான். இவளும் உண்மையை சொல்லாம ஆமாமா ஃப்ரெண்டு கூட போனேன், ரொம்ப நல்லா இருந்தது, காலையில தான் வந்தேன். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா அவனுக்கு தான் வந்து தெரியும் இல்லையா, அவன் பார்த்துட்டான் இல்லையா இவ போய் சொன்னான். அது மட்டும் இல்லாம இவளுக்குமே டவுட் வந்துடுது, ஐயோ எதனா தப்பா சொல்லிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறா. கரெக்டா லிப்டுக்கு ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா, லிப்ட் உள்ள ஹீரோ வந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த உடனே இவன் லிப்டை க்ளோஸ் பண்றான், இவ வந்துட்டு எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அனில்டா அனில்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி போய் எப்படியோ வந்து லிப்டை ஓபன் பண்ணிடுறான். ஏன் அப்படின்னு இவன் மேல காண்ட்ல இருக்கா இல்லையா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் ஓடி ஒளியன்னு வந்து திரும்பவும் வந்துடுறா. அப்படிலதான் கொஞ்ச நேரத்திலே ஆரம்பிச்சிடறா. எதுக்காக நேத்து நைட்டு என்ன கிஸ் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது, என்னது நான் கிஸ் பண்ணேனா, எனக்கு எல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட், உன்னெல்லாம் நான் கிஸ் பண்ண மாட்டேன், பக்கத்துலயே கண்ணாடி இருக்கு பாரு, கொஞ்சம் நல்லா உன்னை அப்படியே ஒரு வாட்டி சுத்தி சுத்தி பாத்தீரா அப்பயே உனக்கு புரியும் நான் யாரு, என்னோட ரேஞ்ச் என்ன, என்னோட படிப்பு என்ன, நான் போய் உன்னை கிஸ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கவே ஒத்துக்காம ரொம்ப ஓவரா திமிரா பேசுறான். உடனே இவன் என்ன கேக்குறானா, அப்ப உண்மையாவே இல்லையா, அப்ப நீங்க வந்து போதையில தெரியாம கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லும் போது, மேபி இருக்கலாம், நான் வேணும்ல உன்னை கிஸ் பண்ண சான்ஸே கிடையாது, நான் தெளிவா இருந்தா உன்னை பண்ணுவேனா என்ன அப்படின்னு சொல்லும் போது, அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை நான் கோல்டன் கீக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொல்லு, அதுதான் எனக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. இவனுக்கு காண்டாயிடுது. அப்படின்னா நீ அந்த மாதிரி ஒரு மேக்கப்பை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸையும் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்க தான் நைட்டு போனியா நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இவ கேட்குறா. இதை பாரு டப்பா தலையா, உன்னை வந்து நீ ஓனர்ன்ற ஒரே காரணத்துக்கு தான் விட்டு வச்சிருக்கேன், நீ மட்டும் ஓனராக இல்லாத கண்டி போன அவனே ரைட்டில் விட்டனா லெஃப்டில் திரும்பிக்கும் புரியுதா, நான்லாம் எங்கள் ஊரில் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயமுறுத்திட்டு போகிறான். நம்ம தாய் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நேராக ஹீரோ போகிறான். என்ன சார் இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது, எங்கே நீ போட்டிட்டு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் கிளம்பிட்டேன் சார் அப்படின்னு ஒண்ணு, ஏ இது பாரு தயவுசெய்து இப்போதைக்கு கிளம்பாத, என்கிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் நீ பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி வாங்க வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு இவனை கூட்டிட்டு போறான். ஹீரோ என்ன கேக்குறானா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் பெட்டரா கோல்டன் கீ பெட்டரா நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், ஐயையோ சார் என்ன சார் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க, எத்தனை ஆம்பளைங்களை நிக்க வச்சாலும் எல்லா பொண்ணுங்களும் உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னும் போது, ஆஹ் கரெக்டடா நீ மட்டும் தான்டா உண்மையை பேசுற, சரி நீ சொல்லு உனக்கு வந்து என்ன பிடிக்குமா அவனை பிடிக்குமா அப்படின்னு சார் எனக்கு என்னவோ நீங்க கேக்குறதெல்லாம் பார்க்கும் போது நீங்க கேவா இருப்பீங்களோன்னு ஒரு டவுட் வருது. டே அதெல்லாம் இல்லை, நான் என்ன கேக்குறேன்னா ஒரு ஆம்பளையா வந்து என்ன
பார்த்தாங்கன்னா பிடிக்குமா இல்லை அவனை பார்த்தாங்கன்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கன்ஃபார்மாக நீங்கள் தான் சரி, இதில் டவுட்டே இல்லை அப்படின்ன உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஹீரோக்கு. நம்ம ஹீரோயின் நேராக கோல்டன் கிட்ட வந்துடுறான். நீங்கள் ஏதாவது என் மேலே கோபமாக இருக்கீங்களா, நேற்று காலையில் என்கிட்ட சரியாக பேசாத மாதிரி திரும்பி போயிட்டீங்க, அதனால் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் உண்மைதான், ஏன்னா எனக்கு தெரியும் நீ போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீ உண்மையை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கோபம் இருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். நான் வந்து உங்களுக்காக தான் ரெடியாகி வந்து நின்றுட்டு இருந்தேன், நீங்கள் சடனாக வரலன்னு சொல்லிட்டீங்க, என் ஃப்ரெண்டு கூட தான் நான் கான்சர்ட்க்கு போகலான்னு இருந்தேன், அந்த டைமுக்கு வந்து பாஸ் அங்கே வந்தார், வந்த உடனே என் ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் பார்த்துட்டு இந்த டைமில் இந்த ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் போட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி என்னை தப்பாக பேசிட்டாரு, நான் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு திட்டினதுனால என்னை சமாதானப்படுத்தியே அவன் சொல்லி கம்பல் பண்ணி என்னை நைட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. காலையில் நான் வந்துட்டு உங்ககிட்ட ஏன் சொல்லலைன்னா அப்படின்னு அவள் எப்படி யோசித்துட்டே இருக்கும் போது, அப்படியா சரி ஓகே, ஆனால் நீ போய் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். மறுபடியும் தான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் பூட்டிட்டு அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் கோல்டன் கீ வந்து நிற்கிறான். அடடா என்னடா இப்போதான் ஒரு ஜெந்து போச்சுன்னா அடுத்த ஜெந்து வந்து நிற்குதே அப்படின்னு யோசிக்கிறான் இவன். சேம் டைலாக்ஸ் சேம் க்வெஸ்சன் மாதிரி, உனக்கு வந்து ஒரு பையனா என்ன வந்து பிடிக்குமா இல்லைன்னா வந்து நம்ம பாஸை பிடிக்குமா, யார் ரொம்ப டேலண்டட்னு நினைக்கிற அப்படின்லாம் கேட்குறான். உடனே இவன் என்னடா இதில் சந்தேகம், அவன்கிட்ட காசு இருக்குன்றதை தவிர அவன்கிட்ட வேறு என்ன இருக்குது, ஹைட்டு வெயிட்டு ஹேண்ட்ஸமு கலரு ஐயோ சாமிங்கு எல்லாமே நீ தாண்டா, நீ மட்டும் ரோட்டில் போய் நடந்துன்னு வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட என்னென்ன டைலாக்கெல்லாம் சொன்னானோ அதே டைலாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் இவன்கிட்டையும். இவனுக்குமே கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாயிடுது இவன் இப்படியெல்லாம் சொன்ன உடனே. உடனே இதாக என்ன கேட்குறேன்னா, ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான்னு மட்டும் தெரியுது, ஆனா எந்த பொண்ணுன்னு தான் தெரியல, யாரா அது அப்படின்னு கேட்கும் போது இவனுமே வந்து எனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குடா, ஆனா அவகிட்ட அதை பத்திலாம் எதுவும் இன்னும் நான் சொல்லிக்கவும் இல்லை பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா சரி சரி சூப்பர் தாண்டா அந்த பொண்ணு, எனக்குமே பிடிக்கும் நல்ல பொண்ணு அது அப்படின்னு சொல்றான் இவன். மறுநாள் ஜாப்பினியும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இங்க வந்து இவன் மசாஜ் பண்றேன்ற பேர்ல இவனை போட்டு தம்மு தம்மு மத்தல அடிக்கிறாம அடிச்சிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்றான்னா, எனக்கு ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு, நீ உன்னோட வேலையில ஈடுபாடா இருக்க மாதிரி தெரியலையே, உண்மையை சொல்லி ஏதோ ஒரு விஷயம் உன்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு, அது காதல் விஷயம் தானே அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ என்ன நீங்க இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப டேலண்டட் ப்ரோ நீங்க அப்படின்னு சொல்றான். ஆமா பின்ன நான் எவ்வளவு மெலடி வந்து மியூசிக் போட்டிருப்பேன், அது மட்டும் இல்லாம எவ்வளவு ரொமான்ஸுக்கு மியூசிக் போட்டிருப்பேன், அந்த மாதிரிதான் இதெல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன், சரி சரி நீ சொல்லி என்ன விஷயம் யார் அது அப்படின்னு கேட்கிறான். உடனே ஹீரோ இன்னுமே வந்து கோல்டன் கீயை பத்தியும் இவளை பத்தியும் எல்லாத்தையும் சொல்லிடுறான். உடனே இவன் என்ன சொல்றனா, ஓகே கவலைப்படாத, இதை வந்துட்டு நான் ஹேண்டில் பண்றேன், உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்றான். வண்டியில வரும் போது நடு ரோட்ல படுத்துட்டு இருக்கான். உடனே கோல்டன் கீ இப்ப என்ன சார் ஆச்சு உங்களுக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான். ஆமா எனக்கு வந்து ரொம்ப விரக்தி ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு பர்த்டே, எனக்கு இன்னைக்கு பார்ட்டி பண்றதுக்கோ என் கூட செலிப்ரேட் பண்றதுக்கோ யாருமே கிடையாது, ஏன் நீ வரியா இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் பார்ட்டி தரப்போறேன் நீயும் வரியா அப்படின்னு கேட்கிறான். உடனே இவனுமே வந்து அவன் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா நான் ஈவினிங் வரேன் சார் அப்படின்னு சொல்லிடுறான். கண்டிப்பா நீ வந்து நான் புரியுதா, நான் இதை ஞாபகம் வச்சுப்பேன், நீ மட்டும் வரல அப்படின்னா நான் ஃபீல் பண்ணுவேன், நான் மறுபடியும் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ராகையோட பார்ல தான் நைட்டு வந்து பார்ட்டி பண்றாங்க. அப்ப வந்துட்டு நம்ம சாப்பின் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா, இவ வந்துட்டு எப்படா வந்து நம்ம கோல்டன் கீ வருவான் அப்படின்னு வழியே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு புரிஞ்சிடுது யாருக்காகவோ வெயிட் பண்ற, அது யாருன்னு தான் எனக்கு தெரியல, கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா ஆமா கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றா. கரெக்டா உள்ள கோல்டன் கீ வரும்போது நம்ம ஹீரோயினை பாட விட்டுறாங்க, ஹீரோயினும் பாட்டு பாடிட்டு இருக்கா. உடனே இவனும் வந்து சாப்பின்க்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லும் போது, என்னது கிளம்புறியா அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ இப்படி என்னை விட்டுட்டு போன அப்படின்னா கண்டிப்பா நான் மறுபடியும் மேல இருந்து குச்சி சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றான். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ உட்காந்து இதோ இவ பாரு எவ்வளோ அழகாக பாட்டு பாடுற பாரு, உனக்காக தான் பாடுறா, நீ இதை கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி உட்கார வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல கோல்டன் கீயும் வந்து அப்படியே ஆர்வமா அவ பாடுறதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். வாங்க வாங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்பல் பண்ணி எல்லாரையும் டான்ஸ் ஆடுங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோயினும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கோல்டன் கீ கிட்ட பக்கத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல அவனுமே வந்துட்டு எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிட்டு அவனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் கிட்டயே ஃபோக்கஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கான். இங்க தாக என்ன பண்றான்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் பண்றான் ஹீரோயின் பாடுறத. ஹீரோ எடுத்து பார்த்துட்டு, சில்லி கேர்ள் எங்க போனாலும் முட்டாள் மாதிரியே பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு தான் பாட வரலையே, கம்முனு போக வேண்டியதுன்னு கேவலமா பாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை கொடுத்துட்டு வச்சிடறான். மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோ வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும் கோல்டன் கீயும் பயங்கர ஃபோக்கஸா ரொம்ப க்ளோஸ் அப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அடுத்த செகண்டே ஜூட் ஏற்றா ஹீரோ.
ஹீரோ உள்ள வரும்போதே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வேறு ஏறுது ஹீரோக்கு. அதுக்குள்ளேயே ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு வாங்க வாங்க எங்க கூட டான்ஸ் ஆடுங்க எங்க கூட டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. இவன் ஐயோ எனக்கு வராதுங்க டான்ஸ் வராது என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா வேணும்னு என்ன பண்றானா வேக வேகமா ஓடி போய் நம்ம கோல்டன் கீ இருக்கா இல்லையா அவனை ஒரு இடி இடிச்சுட்டு முன்னாடி போய் நின்னுக்கிறான். முன்னாடி போய் நின்னுக்கிட்டு அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். அவன் ஒரு ஓரமா போயிடறான். அடப்பா அது ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின். அப்படியே டான்ஸ் ஆடுறன்ற பேர்ல ஹீரோயினை பிடிச்சி வேகமா ரங்க ராட்டின மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறான். அவளுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு பாவம். கோல்டன் கீக்கு சமயம் புரிஞ்சிடுச்சு. ஓகேடா நீ வேணும் தானே பண்றேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து மறுபடியும் ஹீரோயின் கூட ஆட ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு இப்ப சிரிப்பா வந்துருது வாயில. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு பேருமே நேருக்கு நேர் முட்டிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. உங்கள் இல்லையார் அடுத்த பிரபுதேவா ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் காம்படிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவம் யாரோ ஒருத்தர் மட்டும் லைட்டை கட் பண்ணிடுறாரு. கரண்ட் போன மாதிரி சீனை போட்டுட்டு எல்லாரையும் வெளியில அனுப்பிடலாம்னு சொல்லி அந்த டைமுக்கு ஹீரோயின் நம்ம கோல்டன் கீயை மட்டும் பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு கார்டனுக்கு வந்துடுறா. அவன் என்ன சொல்றானா வா வா நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே டான்ஸ் பண்ணலாம் ஜாலியா யாருமே இல்ல ரொம்ப ரொமான்டிக்கா சூப்பரா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே இங்க ஜாலியா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் உடனே வேகமா இவளை எடுத்து கட்டி பிடிச்ச மாதிரி நின்னுறான். இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. இவன் வந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டே இருக்கான். சல்லுன்னு ஏதோ ஒரு வண்டி வேகமா வந்த உடனே ரெண்டு பேருமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இன்னைக்கு நானுமே பயங்கர சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இங்க வந்து ஹீரோவோட அப்பா வந்துட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற லேடி ஒருத்தவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பேசியிருப்பாரு இல்லையா அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பெரிய சிங்கரோட கல்யாணத்தையே நாங்க நடத்தி முடிச்சோம். இப்போ வந்து ஹோட்டல் பெட்டராவே இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அப்பனா உங்க ட்ரம்ப் கார்டு நல்லா வேலை செஞ்சிடுச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. அதோட ஹோட்டல்ல காட்டுறாங்க ஒரு கப்பல்ல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் போல. இன்னும் வந்து அது நமக்கு காட்டல. இந்த பொண்ணு மட்டும் இவங்க கிட்ட ரொமான்டிக்காவே பேசிட்டு இருக்கா. அவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான். அப்ப இவ கொடுத்த இன்வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு போல. அதை இவன் கண்டுபிடிச்சிடறான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா திட்டுறான். நம்ம ரெண்டு பேருமே இப்ப நம்ம செத்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.